வணக்கம். 63 நாயன்மார்களில் 32வது நபராக சாக்கிய நாயனார் வரலாறு இன்று தெரிந்து கொள்ளலாம். திருச்செங்கமங்கை என்னும் நகரத்தில் தகவுடைய வேளாண் மரபில் உதித்தவர் சாக்கிய நாயனார். இவர் எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் அருளும் ஒருங்கே அமைய பெற்றவராய் திகழ்ந்தார். சிவனாரிடத்தும் அவரது அடியார்களிடத்தும் பேரன்பு மிக்க இப்பெரும் தலைவர் பிறவி துன்பத்தில் நின்றும் தம்மை விடுவித்து கொள்ள மனம் கொண்டார். அதற்கென நன்னெறி நூல்களை கற்றறிய எண்ணினார். காஞ்சிபுரத்தில் உள்ள சாக்கியர்களை கண்டு தன் எண்ணத்தை செயல்படுத்த முனைந்தார். அடிகளார் காஞ்சிபுரத்தில் உள்ள சாக்கியர்களுடன் பழகினார். நூல்கள் பல ஆராய்ந்தார். ஆனால் நாயனாரால் நல்ல வகையான நெறியை காண முடியவில்லை. அதனால் அடிகளார் மேலும் பற்பல சமய நூல்களை கற்கலானார். இறுதியாக சைவ சமய நூல்களையும் கற்றார். அதன் பிறகு அடிகளார் பிறவி பெருங்கடலை கடக்க சிவனெறியே சாலச் சிறந்த வழி என்ற ஒப்பற்ற உண்மையை கற்று தெரிந்து கொண்டார். அதனால் அவர் உள்ள தெளிவு பெற்றார். மன்னிய சீர் சங்கரன் தாழ்தனை பணிந்து தூய சிவத்தை சித்தத்திலிருந்து சிந்தை குளிர்ந்தார். சாக்கியர் கோலத்திலே இருந்தமையால் தம்மை பிறர் அறியா வண்ணம் சிவநாமத்தை அகத்திலேயே எண்ணி ஒழுகிய சாக்கிய நாயனார் பிறர் அறியாத வண்ணம் சிவலிங்க பூஜையும் நடத்தி வந்தார். தினமும் சிவலிங்க தரிசன வழிபாட்டிற்கு பிறகுதான் உண்பது என்ற உயர்ந்த பழக்கத்தையும் மேற்கொண்டிருந்தார். ஒரு நாள் நாயனார் பரந்த நிலவெளி வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது சிவலிங்க உருவம் ஒன்று வழிபாடு எதுவுமின்றி கிடப்பதைக் கண்டு உள்ளமும் உடலும் உருகினார். இத்திருத்தொண்டர் சிவலிங்கத்தை தூய நீராட்டி நறுமலர் இட்டு பூஜித்து மகிழத் திருவுளம் கொண்டார். ஆனால் அந்த இடத்திலே நீரேது மலரேது, நல்ல மனம் மட்டும்தானே இருந்தது. சாக்கிய நாயனார் அன்பின் பெருக்கால் அருகே கிடந்த சிறு கல்லை எடுத்து ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதியபடியே சிவலிங்கத்தின் மீது போட்டார். அன்பினால் எதற்கும் கட்டுண்ட இறைவன் சாக்கிய நாயனார் எரிந்ததை அன்பு குழவியின் தளிர்க்கரம் பற்றி தழுவது போன்று இன்பப் பெருக்காக எண்ணினார். இல்லாவிடில் சாக்கிய நாயனார் எரிந்த கல் கைலையில் தேவியுடன் கொலுவீற்றிருக்கும் எம்பெருமானின் திருவடித்தாள்களில் பொன் மலரென விழுமா என்ன? சாக்கிய நாயனாரின் அன்பு உள்ளத்தைக் கண்டு அரணார் ஆனந்தம் கொண்டு சாக்கிய நாயனாருக்கு அருள் புரிய திருவுள்ளம் கொண்டார். சாக்கிய நாயனார் அன்று முழுவதும் சிவலிங்க தரிசனத்தை எண்ணி எண்ணி எல்லையில்லா மகிழ்வு பூண்டார். மறுநாளும் சிவலிங்க வழிபாட்டிற்காக அவ்விடத்தை வந்து அடைந்தார். சிவலிங்கத்தை கண்டு உவகை பூண்டார். அன்பினால் கல்லெறிந்து வழிபட்ட செயலை எண்ணினார். தமக்கு இத்தகைய மனப்பக்குவத்தை தந்தருளியது எம்பெருமானின் திருவருட் செயலே என்று உணர்ந்தார். சாக்கியர் வேடத்தில் இருக்கும் நான் மலரால் சிவனாரை வழிபடுவதை பிறர் காணில் இயேசுவர், ஆனால் கல்லால் எறிவதை எவராகிலும் காண்கின் வெறுப்பின் மிகுதியால்தான் இவ்வாறு செய்கிறார் என்று எண்ணுவர். இதுவும் அரணாரின் அருள்மொழியே அன்றி வேறொன்றுமில்லை என்று தமக்குள் எண்ணி பெருமிதம் கொண்டார். ஈசனை கல்லெறிந்து வழிபட்டு தமது இல்லத்திற்கு சென்று உண்ணலானார். இவ்வாறு சிவலிங்க வழிபாட்டை தவறாமல் தினந்தோறும் நடத்தி வந்தார். ஒரு நாள் சாக்கிய நாயனார் அரணார் மீது கொண்டுள்ள பக்தி பெருக்கால் சிவலிங்க வழிபாட்டை சற்று மறந்த நிலையில் திருவமுது செய்ய அமர்ந்து விட்டார். சட்டென்று எம்பெருமான் நினைவு கொண்ட சாக்கிய நாயனார் உள்ளம் பதறிப்போனார். எம்பெருமானே, இதென்ன சோதனை! எவ்வளவு தவறான செயலை புரிந்துவிட்டேன்! அண்ணலே, ஏழையின் பிழை பொறுத்தருள்வீரே என்று புலம்பி உள்ளம் உருகினார். எழுந்தோடினார். பரந்த நிலவெளியை அடைந்து சிவலிங்க பெருமான் மீது அன்பு மேலிட கல்லொன்றை எடுத்து ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி எரிந்தார். அப்பொழுது சாக்கிய நாயனாரின் அன்பிற்கு கட்டுப்பட்ட எம்பெருமான் உமாதேவியாருடன் விடையின் மீது எழுந்தருளினார். சாக்கிய நாயனார் கரம் குவித்து நிலந்தனில் வீழ்ந்து பணிந்து எம்பெருமானை வணங்கினார். இறைவன் சாக்கிய நாயனாருக்கு பிறவா பேரின்பத்தை கொடுத்தருளினார். சாக்கிய நாயனாரின் குரு பூஜை மார்கழி மாதம் பூராட நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. கல்லெறிந்த சாக்கியர்க்கு அடியேன். நன்றி.